ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் மற்றும் கிரிக்கெட் வர்ணனையாளர் ஒருவர் தற்போது திடீரென மரணம் அடைஞ்சிட்டாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். விபி சந்திரசேகர், இவர் 1988 1990 வரைக்கும் இந்திய அணிக்காக 7 சர்வதேச போட்டிகளை விளையாடிருக்காங்க. அது மட்டுமல்லாது இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவர் பதவியையும் தமிழ்நாடு கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியையும் வகிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தற்போது வயது 57. இந்த நிலைமையில நேற்று திடீரென விபி சந்திரசேகர் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு. அது பத்தி விசாரணை செய்ய போதுதான் அவங்க மயிலாப்பூரில் உள்ள தன்னுடைய வீட்டில் தற்கொலை செய்து கொண்டு இறந்துட்டாங்க அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு சௌமியா என்ற மனைவியும் 2 மகள்களும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது இவங்களுடைய இரங்கல் செய்தி இந்திய கிரிக்கெட் அணி ரசிகர்கள் மற்றும் வீரர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக தற்போது இந்திய கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இது பத்தி பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேனான சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விபி சந்திரசேகர் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற கேள்வி கேட்டேன், என்னோட நம்பவே முடியவே இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டீம்ல இருக்கும்போது இவங்க எங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணியிருக்காங்க. அணி ரொம்பவே கடுமையான நிலைமையில இருக்கும்போது இவங்க எங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்து மீண்டு எழுவதற்கு அனைத்து உதவிகளையுமே செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய இழப்பு இந்திய கிரிக்கெட் மற்றும் அவங்களுடைய இல்லத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த கிரிக்கெட் அணியின் முன்னாள் சோழப்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சு வந்திருக்காங்க. இவங்க மட்டுமல்லாது சச்சின் டெண்டுல்கர் போன்ற முன்னணி வீரர்களும் இவங்களுடைய இறப்புக்கு தற்போது அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.